சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு, நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான், இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 ஹவர் ஆகும்டா, நீ போய் கரவுண்டில் வெயிட் பண்ணணும்னா அது 1 ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும், ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது. அது அவன் படத்தில் மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ வரவங்க, எப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு கேட்டேன். இப்போ கிளம்புறேன், வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு, ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை, குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதில் அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது, அதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் 1000 பேர் குழப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேர் சொல்லலேன்னு மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ராமம் ராகவம் படத்தின் டீசர் வெளியீடு இயக்குனர் பாலா அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.